அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. நான் சென்னையில் இல்லை, கோயம்புத்தூருக்கு ஒரு ஃபங்க்ஷனில் வந்தேன். டிலே ஆனதுனால இங்கே ரூம்லேயே வந்து உங்களுக்கு டெக் அப்டேட் ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறேன். அதோட வைஃப் ரெசிஸ்டன்ஸும் வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ எப்படியாவது மார்னிங்குள்ளே உங்களுக்கு அப்டேட் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ குவிக்காக டெக் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஆண்ட்ராய்ட் 13 உடைய டெவலப்பர் ப்ரிவ்யூ வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இலான் மஸ்க் மார்ஸ்க்கு போகிறதுக்கான ஒரு ப்ரிவ்யூ வீடியோ ரிவீல் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்த்துடலாம். சாம்சங்குடைய S22 இந்தியாவில் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரியல்மி தரப்புலேருந்தும் போக்கோ F3 GT மாதிரி ஒரு கேமிங் எடிஷன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 758 இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ரஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேருவா, நான் இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் அக்கௌண்ட் ஆர் ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 எல்லாருமே வந்து 2-factor அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது மூலயமா இப்போ 2022 ஒரு ரிப்போர்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 to 2021 வந்து அக்கௌண்ட் ஹேக்ஸ் வந்து அதிகமாக குறைஞ்சிருக்கதாகவும், கிட்டத்தட்ட 50% கிட்ட வந்து நிறைய பேருடைய அக்கௌண்ட் வந்து இவங்க சேஃப்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் அக்கௌண்ட் ஹேக் ஆகும்போது அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு கூகுள் தரப்புல நிறைய ஒர்க் பண்ணுறதுனால இந்த 2-step அத்தன்டிகேஷனை நாங்கள் கம்பல்சரி ஆக்கணும். ஸோ இப்போ வந்து ஹேக் ஆகிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ உங்களில் யாராவது 2-step அத்தன்டிகேஷன் பண்ணலைன்னா இப்போ அதை எனேபிள் பண்ணிக்கிறது கண்டிப்பாக ஒரு சேஃப் இன்டர்நெட் ப்ரௌசருக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அதோட கூகுள் ஃபைனலாக ஆண்ட்ராய்ட் 13 உடைய டெவலப்பர் ப்ரிவ்யூ வந்து இப்போ ரோல் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெவலப்பர் ப்ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அகெயின் இதுவும் வந்து கூகுள் யூசர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒருவேளை கூகுளுடைய பிக்சல் 4 series யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 5 series, இப்போ லேட்டஸ்ட்டாக 6 series இந்த டிவைசஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 13 உடைய டெவலப்பர் ப்ரிவ்யூ வந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அகெயின் பீட்டா ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஃபைனல் அதாவது ஸ்டேபிள் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலைக்கு மேலே மேபி ஆகஸ்ட் ஒரு செப்டம்பரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 ஆண்ட்ராய்ட் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2-3 ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் 13 உடைய டெவலப்பர் ப்ரிவ்யூ நீங்கள் பிக்சல் யூஸராக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மறுபடியும் ஃபேக் விண்டோஸ் 11 டவுன்லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல்வேர் நிறைய பேருக்கு போகப்பாரதாக தெரியுது. ஸோ இந்த ஃபேக் விண்டோஸ் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா அதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் உங்களை வந்து லாக் பண்ணி நீங்கள் வந்து யூஸே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுற அளவுக்கு இந்த மேல்வேர் வந்து ரொம்பவே சிவியர். 2021 நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம் இந்த மேல்வேர் இருந்தது. இப்போ மறுபடியும் வந்து டிஸ்கார்ட், ரெடிட் இது வழியாக இந்த மேல்வேருடைய லிங்க் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதா தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை விண்டோஸ் 11 யூஸ் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் லிங்க் வழியாக பண்ணுங்கள், மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் லிங்க் வழியாக பண்ணுங்கள். எந்த பாப்பப் ஆகிறதோ இது ஃப்ரீ, இது இன்ஸ்டால் பண்ணால் இன்னும் 2 packages இருக்குது, இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, ஏன்னா எனக்கே இன்றைக்கி காலையில் பாப்பப் ஆச்சு, நான் டிக்ளைன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு விண்டோஸ் 11 அப்படின்னு பாப்பப் ஆச்சுன்னா அதில் அக்செப்ட் பண்ணாதீங்க, மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்டார்லிங்க் கம்பெனி அதாவது இலான் மஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து மார்ஸில் போய் எப்படி லேண்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு 5 minutes வீடியோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்லேருந்து கிளம்பி மார்ஸில் போய் லேண்ட் ஆகி மார்ஸ் சிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவெஞ்சர்ஸ் படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிட்டி தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ராப்டர் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஸ்பேஸ்ஷிப்பில் ராக்கெட்ஸ் மூலயமா அங்கே அனுப்பி அங்கே போய் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, இதை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் மார்ஸ்க்கு நம்ம போகிறது மூலயமா ஹியூமன்ஸ் வந்து இனிமேல் வந்து மல்டி பிளானட் ஸ்பீஷியஸாக வாழ முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் ஏர்த்தில் மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இன்னொரு கிரகத்துலேயும் போய் சர்வைவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சராக இருக்க போதுன்னு ஒரு 5 minutes வீடியோ வந்து யூஎஸில் ரிவீல் பண்ணி எல்லாரையும் அசத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக இந்தியாவில் நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரி சாம்சங்குடைய S22 series அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டில் தான் லான்ச் பண்ணுறாங்க. இது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சாம்சங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கான சில டீசர்ஸ் கூட ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவிக்காக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதோட ஃபர்ஸ்ட் சேலும் வந்து இவங்க இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரீ புக்கிங் ஆஃபர் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம், சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சாம்சங்குடைய S22 series இந்தியாவில் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். iQOO 9 series ஆல்ரெடி லேண்டிங் பேஜெல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க, இப்போ லான்ச் டேட்டே ரிவீல் பண்ணிட்டாங்க. இது இந்தியாவில் February 23 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அகைன் சீரீஸ்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி தான், மூணு ஸ்மார்ட் ஃபோன் எஸ்சி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு லைட்டர் வேரியன்ட், அதுக்கப்புறம் 9 ப்ரோ இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. iQOO எஸ்சி அதாவது வந்து லைட்டர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்னாப் ட்ராகன் 888 இருந்தாலும் இது 35,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. iQOO 9 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 40,000 to 43,000 கிட்ட வரலாம் அப்படின்னு தெரியுது. iQOO 9 ப்ரோ ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 வந்து 55,000 கிட்ட இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ரூமர்ட் ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் உடைய இன் சீரீஸ் கீழே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இது மைக்ரோமேக்ஸ் இன் 2 இந்த பேரில் கொண்டு வராங்க. ஸோ இன் 2 அப்படின்னு சொல்லும்போது இது பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன். இது மீடியா டெக் கிலியோ G88. ஆல்ரெடி இந்த சிப்செட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ மைக்ரோமேக்ஸ் இதை அக்ரெசிவாக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நோட் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அமலட் பேனலில் கொடுத்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் IPS LCD பேனல் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. அதோட 48 MP ட்ரிப்பிள் சென்சாரோட மைக்ரோமேக்ஸ் உடைய இன் 2 இந்தியாவில் கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ரியல்மியும் ரெட்மி போக்கோ மாதிரி ஒரு கேமிங் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இது ரியல்மி கேமிங் எடிஷன் ஒரு ரியல்மி GT நியோ 3 கேமிங் எடிஷன் எந்த பேரில் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. பட் இதோட ஃபர்ஸ்ட் லுக்குமே சில ஸ்பெசிஃபிகேஷனும் ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் போக்கோ F3 GT எப்படி நம்ம ட்ரிகர் பட்டன்ஸ்லாம் பார்த்துருந்தோம் அந்த மாதிரி இதுலேயும் ட்ரிகர் பட்டன்ஸ் எல்லாம் ரிவீலாக இருக்குது. அவுட்லுக் டிசைனும் வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட வந்து இங்கே ரிவீலாக இருக்க ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மீடியா டெக் டைமென்சிட்டி 9000 இவங்க கொடுக்கலாம். 125 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து ஒரு கேமிங் எடிஷன் வரப்போகுது. ஸோ ரியல்மியா போக்கோவா உங்கள் சாய்ஸ் என்னவாக இருக்கும் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் இன்றைக்கு பேடிஎம் காண்டஸ்டான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். கூகுளுடைய எந்த ஃபீச்சர்னால வந்து ஹேக்ஸ் அதிகமாக குறைஞ்சிருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்டான கேள்விக்கான பதில் GMPCS சர்டிஃபிகேட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜோஷ்வா. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சுட்டு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.